பெண்கள காவல் ஆய்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமியோட சார்பாக இந்த எக்ஸாமோட நெருங்கிய காலகட்டத்தில் ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன பாலிட்டி ஹிஸ்ட்ரி கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட் ஓரியன்டான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் ஃபாஸ்ட் ரிவிஷன் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுபடி நம்ம இப்போ பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி பற்றின வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரியோட டாபிக் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதுலேருந்து அப்படி எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் உள்ள அதாவது இந்தஸ் வேலி சிவிலைசேஷனில் உள்ள நிகழ்வுகளும் அதுக்கப்புறம் இப்போ இந்திய காலகட்டம் வரைக்குமான நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக சிலபஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வேர்ல்ட் ஹிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் மட்டும் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா இது அதுக்கப்புறம் கொஸ்டின் அனலைஸ் எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்ம 2022 மாடல் கொஸ்டின் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, அந்த கொஸ்டின் பேஸ் பண்ணியும் அதுக்கப்புறம் 2022 நம்ம தாலுக் எஸ்ஏ எக்ஸாம் இருந்தது இல்லையா அந்த கொஸ்டின் பேஸ் பண்ணியும் பார்த்தோம் அப்படின்னா அக்யூரேட்டாக ஒரு அந்த மாடல் கொஸ்டினே 10 questions தாலுக் கொஸ்டினே வந்து 10 questions வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து வந்தது. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி ஃபுல்லும் நம்ம தொடர்வு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த 10 questions வந்து சாலிடாக நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ அடுத்து இந்த இது நம்ம ஹிஸ்ட்ரிக்குள்ளே என்னென்ன டாபிக்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 3 இதாக பிரிச்சிருக்கோம். ஒன்று என்னென்னா மூணு இதான் நம்ம பிரிப்போம். ஒன்று பண்டைய இந்தியா, அதுக்கப்புறம் இடைக்காலம், மூணாவது பார்த்தோம் அப்படின்னா நவீன இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மூணு காலகட்டங்களாக நம்ம பிரிச்சிருக்காங்க. இப்போ பண்டைய இந்தியா ஒன்று இல்லை, சிந்து நாகரிகம் முதல் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சாளுக்கியர் ராஷ்டிரகூடர்கள் அரசு வரைக்கும் வந்து அந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே பண்டைய இந்தியாவில் வரும். அதுக்கடுத்து இடைக்கால இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா டெல்லி சுல்தானியத்துடைய ஆட்சி, அவங்க துருக்கியர்களோட வருகை, அரேபியர்களோட வருகை, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மராத்தியர்கள், அதுக்கப்புறம் வந்து பாமினி விஜயநகர பேரரசு, இந்த நாலும் உள்ளடக்கியது தான் இடைக்கால இந்தியாவுக்கு அந்த சிலபஸ்க்குள்ளே வரும். அதுக்கடுத்து நவீன இந்தியாக்குள்ள சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐரோப்பியர்களுடைய வருகை 15th century இருந்து நமக்கு வந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலபஸ்க்குள்ளே வந்துடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டாபிக்கான பண்டைய இந்தியாவில் சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி கொடுத்து பார்க்கலாம். நம்ம இந்த பேஜில் வந்து எல்லா எந்தெந்த டாபிக் எந்தெந்த உங்களுக்கு புக்ஸில் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி நம்ம பார்க்கலாம். சிந்து சமவெளி நாகரிகத்து அது வந்து உலக பண்டைய நாகரிகத்தில் மிக பழமையான நாகரிகம் தான், இரண்டாவது பழமையான நாகரிகம். முதல் நாகரிகம் பார்த்தோம் அப்படின்னா மெசபடோமிய நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய கால சிந்து சமவெளி நாகரிகம். அடுத்து இரண்டாவது பழமையானது, அதனுடைய காலகட்டம் அப்படின்னா பொது ஆண்டு 3300 1900 வரைக்கும், கிமு 3300 1900 வரைக்கும் உள்ள காலகட்டம் தான் சிந்து சமவெளி நாகரிகத்துடைய காலகட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கடுத்து எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம், அதனுடைய காலகட்டங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய சிறப்பம்சம், இந்தஸ் வேலி சிவிலைசேஷனுடைய சிறப்பம்சம் என்ன பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக பண்டைய நாகரிகங்கள் எல்லாமே வந்து நதிக்கரை நாகரிகமாகவே இருந்தது. ஏன் நதிக்கரை நாகரிகம் அப்படின்னா அந்த மக்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் போக்குவரத்துக்கோ உணவுக்கோ அவங்க வந்து நதிக்கரையை ஒட்டி சார்ந்திருந்தாங்க. அந்த சமவெளி பகுதிகள்லாம் வந்து செழுமையாக இருந்தது. ஸோ உணவு பற்றாக்குறை அப்படின்றது தவிர்க்கப்பட்டது அப்படின்றதுனால அவங்க எல்லாமே நதிக்கரையை ஒட்டிய ஒரு நாகரிகமாகவே இருந்தது. இந்த சிந்து சமவெளியுடைய பரவல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.3 million square kilometers இருந்தது. எங்கெங்கே எந்தெந்த இடத்துல பரவி இருக்குன்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அந்த பிளேசஸில் வந்து பரவி இருந்துச்சு. இதனுடைய எல்லை பகுதிகள் பார்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேற்கு பாகிஸ்தான், அதாவது சவுத்தில் நார்த்தில் வந்து பார்த்தோம்னா மேற்கு பாகிஸ்தான், அதுக்கப்புறம் ஈரான், அந்த பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் உள்ள சுட்கா ஜெண்டோர் அந்த பிளேஸும், அதுக்கப்புறம் நார்த்தில் பார்த்தோம் அப்படின்னா ஷார்டுகை இந்த பிளேஸ் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்குது, ஈஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆலம் கிர்பூர் அப்படின்ற இடமும், சவுத்தில் வந்து தைமாபாத் இது வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. இது முக்கியமான நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய சிந்து சமவெளியுடைய எல்லைகள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது. என்னென்ன இடத்துல பரவி இருந்தது அதனுடைய அந்த மக்களுக்கான காலகட்டம் என்ன அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்கலாம். எந்தெந்த இடத்துல பரவி இருந்தது அப்படின்னா இந்தியாவில் குஜராத், அது பாகிஸ்தானில் பரவி இருந்தது, அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் பார்த்தோன்னா ராஜஸ்தான், ஹரியானா இந்த மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு சிந்து சமவெளி நாகரிகத்துடைய பரவல் இருந்தது. இந்த இதுக்கான சிறப்பு என்ன அப்படின்னா இது எல்லாமே என்ன சொல்லலாம் அந்த பழமையான நாகரிகமாக இருந்தால் கூட அவங்க வந்து நகர ஒரு அர்பன் ஸ்டேட்டஸில் தான் இருந்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை வந்து வாழ்க்கை முறை பார்த்தோம் அப்படின்னா ஒரு நகர மக்களுக்குடைய வாழ்க்கை முறையாக தான் இருந்தது. அவங்க வந்து ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து அவங்க வச்சுருந்தாங்க. அதெல்லாம் இந்த ஹராப்பா நாகரிகத்துடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த ஹராப்பாவுக்கு வந்து இன்னொரு பேர் புதையுண்ட
நகரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சா அப்படின்னா சார்லஸ் மேஷன் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அவருடைய நூல் தான் நமக்கு வந்து ஆதாரமா இருக்கு. அவர் வந்து ஒரு வேலைக்காக அந்த ரயில்வே ட்ராக் போடுற வேலைக்காக வந்து அந்த இடத்துல போய் பார்த்தப்போதான் இப்படி ஒரு ஒரு அமைப்பு கட்டமைப்பு இருந்தது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சது. அவர் வந்து அவருடைய நூல எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ அது சார்லஸ் மேஷனுடைய நூல் தான். ஹரப்பா ஒரு புதையுண்ட நகரம் இருக்கு அப்படின்றதுக்கான முதல் ஆதாரம் வந்தது. அதுக்கப்புறம் வந்து 1920 தயாராம் சஹானி அப்படின்றவர் தான் வந்துட்டு ஹரப்பாவை ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து யார் இது பண்ணியிருப்பா அப்படின்னா ஜான் மார்சல் என்ன பண்ணிப்பார் 1924 ஹராப்பாக்கும் மொஹஞ்சதாரோக்கும் என்னென்ன ஒற்றுமைகள் இருந்தது அப்படின்றத அவர் ஆய்வில் வந்து தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ ஹரப்பாவுடைய காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வெண்கல காலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மக்களுக்கு வந்து வெண்கலம் மட்டும் தெரியும், வெண்கலம் தங்கம் போன்ற இது உலகங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும். அதனுடைய இந்த ஹராப்ப நாகரிகத்துடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா இது ஒரு நகர நாகரிகம் ஆல்ரெடி பார்த்தோம். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு பிளான்டு அர்பன் ஏரியாவாக இருந்திருக்கும். நகர திட்டமிடல் இருக்கும். இது ரெண்டு தான் பிரிச்சிருப்பாங்க, மேல் நகரம் கீழ் நகரம் அவை எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லி பிரிச்சிருப்பாங்க. மேல் நகரம் பார்த்தோன்னா மேற்கு பகுதியாக இருக்கும், மேடாக இருக்கும். அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிர்வாகம் சார்ந்த ஒரு அமைப்புகள் கட்டட அமைப்புகள் இருக்கும். கீழ் நகர அமைப்பு பார்த்தோம்னா பொதுமக்கள் வசிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து சுகாதார அமைப்பு முறை ரொம்ப பிளான் பண்ணி திட்டமிடப்பட்டு செஞ்சிருப்பாங்க. இதனுடைய எந்தெந்த பகுதிகள் சிறப்பு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பெருங்குளம், தானிய களஞ்சியம் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த ஹரப்பா நாகரிகத்துடைய ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும். இவங்களுடைய வணிக போக்குவரத்து எப்படி இருந்ததுன்னா அவங்க வந்து வணிகத்துக்கு போக்குவரத்துக்கு வந்து சக்கரத்தை வந்து யூஸ் பண்ணாங்க. சக்கரம் வந்து தெரிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் மாட்டு வண்டி யூஸ் பண்ணிட்டு அவங்க வந்து இடப்பெயர்ந்ததுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு எந்தெந்த அந்த வாணிபம் நடந்ததுக்கான சில ஆதாரங்கள் வந்து கிடைச்சிருக்கும். எங்கெங்க கிடைச்சிருக்கும் அப்படின்னா மெசபடோமியால வந்து சுமேர் அப்படின்ற பகுதியில் வந்து கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அரசு நாரம் சிம்மனுடைய மெழுக்கால இங்கிருந்து நகை வாங்கினதுக்கான ஆதாரமும் வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவங்களுடைய சின்னம் வந்து உருளை வடிவ முத்திரையா இருக்கும். முக்கியமான சில பகுதிகள் மட்டும் பார்த்தலாம். லோத்தல், லோத்தல் அப்படின்றது குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அது வந்து முக்கிய துறைமுகமாகவும் கப்பல் கட்டும் தளமாகவும் இருந்தது. இப்போ சமீபத்தில் வந்து யுனெஸ்கோ வந்து அவங்க சைட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த பகுதி பார்த்தோம் அப்படின்னா மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோ யார் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா ஆர்டி பானர்ஜி அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ இந்த இது இப்போ வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடியது. இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஆண் சிலை வந்து கிடைக்கும். அது வந்து ஒரு மத குருமார் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நடனமாடும் பெண் சிலை கூட கிடைச்சிருக்கும். இவங்களோட தொழில்நுட்பம் பார்த்தோம் அப்படின்னா தொழில்நுட்பம் வந்து ஒரு அதை வச்சு எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய ஸ்கேல் மில்லிமீட்டர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1704 மில்லிமீட்டர் அளவுகள் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எதனாலன்னா அந்த தந்தத்தில் ஆன அந்த அளவுகள் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அவ்வளோ ஒரு அளவுகள் யூஸ் பண்ணக்கூடிய தொழில்நுட்பம் வந்து இவங்ககிட்ட இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்காங்க. அதுக்கு அடுத்த பகுதி பார்த்தோம் அப்படின்னா தோலவீரா. தோலவீரா அப்படின்றது வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான். இதை வந்து யார் சொல்லியிருப்பா அப்படின்னா ஜேபி ஜோசி அப்படின்றவர் அவர் தான் ஆய்வு பண்ணியிருப்பாரு. அதுக்கு அடுத்த பகுதி காளிபங்கன். காளிபங்கன் வந்து ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பகுதி. அடுத்து ராகி கர்கி. ராகி கர்கி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு தானிய களஞ்சியம் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் அந்த வயல்வெளி உழுத நிலமும் வந்து இங்கே கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து அந்த ராகி கர்கின்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எதுக்காக அப்படின்னா ஒரு முதிர்ச்சி அடைந்த கராப்பா நாகரிகத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சுர்கோட்டா. சுர்கோட்டா அப்படின்றது குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதில் வந்து எதுக்கான ஆதாரம் கிடைச்சதுன்னா குதிரை எலும்புகள் இருந்ததுக்கான ஆதாரம் கிடைச்சது. ஆனால் ஹராப்பா நாகரிக மக்களுக்கு வந்து குதிரையுடைய பயன்பாடு பற்றி தெரியாது. பட் இந்த ஒரு பகுதியில் மட்டும்தான் குதிரை இருந்தது அந்த குதிரையோட எலும்புகள் வந்து கிடைச்சிருக்கும். அதுக்கடுத்து பனவாலி அப்படின்ற பகுதி ராஜஸ்தான். இதுதான் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய முக்கியமான பகுதிகள் இந்த 7 பகுதிகளும். அதுக்கடுத்து வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறை பார்க்க போகிறோம். வாழ்க்கை முறை அப்படின்னா முதன்மையான தொழில் எதுவும் தெரியல. பட் அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து வேளாண்மை வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் கைவினைப் பொருட்கள் செய்யறது வந்து அவங்களுக்கு இருந்தது. முக்கியமாக அடிக்கடி க்வெஸ்சனில் கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா இரும்பு. இரும்பு பற்றி அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு வந்து வெண்கலம் மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் செம்பு, தங்கம், வெள்ளி, தந்தம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னா இரும்பு பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதுக்கடுத்து அவங்களுடைய தெய்வம், தெய்வம் வந்து இயற்கை வழிபாடு, தாய் தெய்வ வழிபாடு இதை தான் வந்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இறந்தவங்களே புதைக்கக்கூடிய பழக்கம் அவங்கக்கிட்ட இருந்தது. அவங்க செஞ்ச கைவினை பொருட்கள் என்ன அப்படின்னா சங்கு, வைடூரியம், கார்னிலியன் இதெல்லாம் எந்தெந்த பகுதிகளில் கிடைச்சதும் அப்படின்னு பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் இவங்க இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துடைய அழிவுக்கான காரணம் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஏன் அழிஞ்சது அப்படின்னா 1900 1900 வந்து
அந்நிய படையெடுப்பு வந்து நிகழ்ந்திருக்கும், அந்நியர்களோட வருகை இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இயற்கை சீற்றங்கள், மழை வெள்ளம் இந்த மாதிரி புயல் இந்த மாதிரி இயற்கை சீற்றங்களால் கூட அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் காடுகள் அழிப்பு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் மாற்றம் ஏற்படுது, நிறைய தொற்று நோய்கள் வந்து தாக்கத்தினால கூட இந்த ஹராப்ப நாகரிகம் வந்து அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹராப்ப நாகரிகத்தில் முக்கியமான நம்ம டாபிக்ஸ் பார்த்துட்டு அடுத்து வந்து வேத காலம் பற்றி பார்க்கலாம். வேத காலம் அப்படின்றது எந்த காலகட்டம் அப்படின்னா அந்த சிந்து சமவெளிக்கு அடுத்த காலகட்டம் வேத காலம். ஆரியர்களுடைய வருகை அவங்க கடைபிடித்த காலகட்டத்தை வந்து நம்ம வேத காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வேத காலத்துடைய பீரியட் எது அப்படின்னா 1500 கிமு 1500 காலகட்டம் தான் வந்துட்டு வேத காலத்துடைய காலகட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்களுடைய முக்கியமான தொழில் இவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா மத்திய ஆசியாவிலேருந்து வந்து இந்துகுஷ் மலையாக கைபர் கணவாய் வழியாக வந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து இவங்களுடைய முதன்மையான தொழில் வந்து அப்படின்னா கால்நடைகளை மேய்க்கிறது. அதுக்கப்புறம் இவங்களுடைய மொழி பார்த்தோம் அப்படின்னா இந்திய ஆரிய மொழி பேசக்கூடிய மக்கள் இவங்க தான் வந்து பார்த்தோம்னா இந்த வேத காலத்துடைய மக்கள். இந்த வேத காலத்துடைய மக்களுக்கான மற்ற சிறப்பு அம்சங்கள் என்னென்னா இவங்க பிரதானமாக எதை வந்து இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த பண்டைய வேதங்கள் ரிக் யஜு சாம அதர்வன வேதனங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து பேஸ் பண்ணி அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களை அந்த வேத கால மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வேத காலத்துடைய பரவல் என்ன அப்படின்னா ரெண்டு இதாக பிரிப்பாங்க, ஒன்று தொடக்க வேத காலம், இன்னொன்று வந்து பின்வேத காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த தொடக்க வேத காலம் எங்கெல்லாம் இருந்ததுன்னா தஜசீலம் ஹராப்பா இந்த பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் பின்பற்றுவது தொடக்க வேத காலம். இந்த தொடக்க வேத காலத்தில் என்ன வேதம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரிக்வேதம். ரிக்வேதம் தான் வந்து தொடக்க கால மக்களுடைய வாழ்க்கை நிலை சமுதாய அமைப்பு இதை பற்றி சொல்லக்கூடியது ரிக்வேதம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா பின்வேத காலம் வந்து யஜு சாம இந்த வேதங்கள் மூணுமே வந்துட்டு யஜு சாம அதர்வன வேதங்கள் வந்து பின்வேத காலத்தை பற்றி சொல்கிறாங்க. இதனுடைய பரப்பு எங்கே இருந்தது அப்படின்னா இந்திரப்பிரதேசம், கங்கை, யமுனை, அயோத்தி, கோசம், இந்திரப்பிரதேசம் ஒன்றில் இப்போ இருக்கக்கூடிய டெல்லியில் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பகுதிகளில் தான் இந்த வேத கால பண்பாடு வந்து பரவி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதனுடைய அவங்களுடைய வேளாண் முறை எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு நிலத்தில் வேளாண்மை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வேஸ்ட் எல்லாம் எரிச்சுட்டு திருப்பி அதுவே உரமாக பயன்படுத்த ஒரு குறிப்பிட்ட கால அளவு மட்டும் அந்த இடத்துல வேளாண்மை பண்ணிட்டு அதுக்கடுத்து வேற இடம் விட்டு இடம் பெயரக்கூடிய வேளாண்மை வந்து அவங்க மேற்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எந்தெந்த இடத்துல பரவி இருக்காங்க அப்படின்னா முக்கியமா வந்து பஞ்சாப்ல சப்த சிந்து அப்படின்ற பஞ்சாப்ல வந்துட்டு 7 நதிகள் ஓடுறதுனால அது சப்த சிந்து அழைக்கப்படும். அந்த கால அந்த பகுதிகளில் தான் வந்துட்டு இவங்க அதிகமா வந்து வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க இருந்ததுக்கான சான்றுகள் என்ன அப்படின்னா சுருதி அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இந்த சுருதியில் என்னென்ன இருக்குது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த ரிக் யஜு சாம அதர்வன வேதங்கள் இருக்கும், அடுத்து பிராமணங்கள் இருக்கும், ஆரண்யங்கள் இருக்குது, அதுக்கடுத்து உபநிடதங்கள் இருக்குது, அதுக்கடுத்து ஸ்மிருதி பார்த்தோம் அப்படின்னா இதிகாசம் புராணம். இதிகாசம் அப்படின்னா ராமாயணம் மகாபாரதம், அதுக்கப்புறம் புராணம் பார்த்தோம்னா சிவபுராணம் விஷ்ணு புராணம், அப்புறம் சூத்திரங்கள் பார்த்துருக்கோம், அடுத்து நாமசூத்திரம் மனுஸ்மிருதி நாரத ஸ்மிருதி இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வேத நூல்கள் அடிப்படையாக தான் வந்து இந்த வேத காலம் வந்து கணிக்கப்படுது. ஸோ இந்த நம்ம முக்கியமாக வந்து இந்த வேத காலத்துல இருந்து என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா சத்தியமேவே ஜெயத்தே, இந்தியாவுடைய தேசிய குறிக்கோள் சொல்லக்கூடிய சத்தியமேவே ஜெயத்தே அப்படின்ற வாய்மையே வேண்டும். அது வந்து முண்டக உபநிடதத்திலிருந்து வந்து எடுத்திருக்காங்க. இது முக்கியமான பாயிண்ட். இதனுடைய சான்றுகள் எடுத்து பார்க்கலாம். சான்றுகள் எங்கெங்க கிடைச்சது அப்படின்னா சிந்து கங்கை, பஞ்சாப், யூபி, ராஜஸ்தான் இந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேத கால மக்களுடைய சான்றுகள் வாழ்ந்ததற்கான சான்றுகளும் ஆதாரங்களும் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து இந்த வேத காலத்தில் அந்த மக்களுடைய பண்பாடு பற்றி பார்க்கலாம். பண்பாடு அரசியல் சமூகம் பொருளாதாரம் அடிப்படையில் தான் வந்து இந்த பண்பாடை வகைப்படுத்தியிருப்பாங்க. இது அரசியலுக்கு மிக முக்கியமான அடிப்படை விஷயம் எதுவாக இருக்கும் அப்படின்னா கிராமம் தான். கிராமத்துடைய தலைவர் யார் இருப்பா அப்படின்னா கிராமனே இருப்பார். பல கிராமங்கள் சேர்ந்த ஒரு தொகுப்பை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷ்வுடைய தலைவர் தான் விஷயப்பதி. அதுக்கப்புறம் ஜனா இருக்கும். இந்த ஜனா வந்து ஜனா அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஜனக்குழுக்கள் தான், பல மக்கள் கொண்ட ஒரு குழு. அந்த குழுக்கு யார் தலைவராக இருப்பா அப்படின்னா ராஜன் அப்படின்ற தலைவராக இருப்பார். அவங்களுடைய நிர்வாகம் பார்த்தோம் அப்படின்னா அரசருக்கு உதவி பண்றதுக்காக ஒரு 4 அமைப்புகள் இருக்கும். சபா, சமிதி, விதாதா, அடுத்து கனா அப்படின்ற ஒரு 4 அமைப்புகள் இருக்கும். இந்த அமைப்புகள் தான் அரசருக்கு நிர்வாகத்தில் உதவி பண்ணுச்சு. இதில் சபா பத்தி பார்த்தோம் அப்படின்னா மூத்தோர்கள் கொண்ட ஒரு மன்றம். சமிதி பார்த்தோம் அப்படின்னா பொதுமக்கள் அடங்கிய ஒரு குழுவா இருக்கும். அந்த காலகட்டத்தில் வதிக்கப்பட்ட ஒரு முக்கியமான வரி அப்படின்றது பாலி வரி. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வேளாண்மைக்கு, அதாவது வருவாய் வரி தான். வேளாண்மையில் வந்து மகசூலில் 1/6 கொடுக்கணும் அல்லது கால்நடைகள் வந்து வரியாக கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த பாலி வரி. அதுக்கப்புறம் வேத காலத்துடைய சமூக அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு
சிந்து சமவெளி நாகரிகம் வந்து ஒரு தாய்வழி சமூகமாக இருந்தது, ஆனால் வேத காலம் வந்து தந்தைவழி சமூகமாக இருந்தது. அங்கே நிற வேறுபாடு பார்க்கப்பட்டது. ஆரியர் அல்லாதவர்கள் என்ன சொல்கிறாங்க, தசையுக்கள் தாசர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வர்ணமுறை அப்படின்ற கான்செப்ட் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த காலகட்டத்திலுடைய பெண்களுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பெண்களுடைய நிலை பார்த்தோம் அப்படின்னா, தொடக்க காலத்தில் அதை பற்றி சொல்லக்கூடியது ரிக்வேதம். ரிக்வேத காலத்தில் பெண்களுடைய நிலை வந்து ஓரளவு சுதந்திரமாக இருந்து, குழந்தை திருமணம் அப்படின்றது தடை செய்யப்பட்ட ஒன்று, மறுமணம் வந்து செஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் சொத்துரிமை வந்து அவங்களுக்கு கிடையாது அப்படின்றதான் தொடக்க கால மக்களுடைய பெண்களுடைய நிலையானது. இதே பின்வேத காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக பலதார மனம் இருந்தது. விதவை மறுமணம் வந்து தடை செய்யப்பட்ட ஒன்று, பெண்களுக்கு வந்து கல்வி மறுக்கப்பட்டது. தொடக்க வேத காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா, பெண்களுடைய கல்வி வந்து வளர்க்கப்பட்டது. ராகி கார்கி மைத்ரேயி அப்படின்ற பெண் புலவர்கள், சிறந்த பெண் புலவர்கள் தான் வந்து சிறந்து விளங்கினாங்க. கார்கி மைத்ரேயி தொடக்க வேத காலத்தில் உள்ள பெண் புலவர்கள். ஆனால் பின்வேத காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா, கல்வி வந்து மறுக்கப்பட்டது. ஸோ அங்கே வந்து பெண்களுக்கான ஒரு முன்னேற்றம் வந்து தடைப்பட்ட ஒன்றாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த காலகட்ட வேத கால மக்களுடைய பொருளாதார நிலைமை வந்து வேளாண் சார்ந்து தான் இருந்தது. அவங்களுடைய பயன்படுத்திய நாணயங்கள் என்னென்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, தங்க நாணயம் பயன்படுத்துகிறாங்க. அது வந்து நிஷ்கா சத்மனான்னு சொல்லுவாங்க. பயன்படுத்தக்கூடிய வெள்ளி நாணயத்துக்கு பேர் வந்து கிருஷ்ணாலா அப்படின்றது தான் அந்த நாணயத்துடைய பேர். ஸோ அவங்க அறிந்த உலகங்கள் இப்போ உள்ள பேர். அந்த காலகட்டத்தில் என்ன பேர் ஆயிருந்ததுன்னு பார்க்கலாம். தங்கத்துக்கு வந்து ஹிரண்யா அப்படின்னு சொல்கிறாங்க. இரும்பு வந்து ஷியாமா அப்படின்னு சொல்கிறாங்க. செம்பு வந்துட்டு அயாஸ் அப்படின்ற பேர்ல வந்து அழைக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பயன்படுத்திய கோட்பாடுகள் வந்து பேர் என்னன்னா, நான்கு ஆசிரம கோட்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வாழ்க்கை நிலையை வந்து பிரிச்சிருப்பாங்க. அது மாணவ பருவம் அப்படின்றது வந்து பிரம்மச்சரியம், சின்ன வயசை வந்து பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த யங் திருமண ஏஜை வந்துட்டு திருமண வாழ்க்கையை வந்து கிரகஸ்தம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. ஒரு தவத்தை விரும்புறவங்களை வந்து வனப்பிரஸ்தம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இதே வந்து மோட்ச நிலை அடையிறவங்களை பார்த்தோம் அப்படின்னா, சன்னியாசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மோட்ச நிலையம் அடைய வந்து மோட்சத்தை அடையிறதுக்காக துறவரம் மேற்கொள்றவங்க வந்து சன்னியாசம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்துட்டு வேத கால மக்களுடைய நான்கு ஆசிரம கோட்பாடு. இதற்கான சான்றுகள் எதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, தாராசுக்கோ பாரசீக மொழியில வந்துட்டு உபநிடதங்களை மொழிபெயர்த்திருப்பார். எந்த வருஷம்னா 1657. ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு முக்கிய சான்றாக இருக்கு. பிளஸ் நம்மளுடைய வேதங்கள் ரிக்கி அஜு சாம அதர்வன வேதங்களும் வந்து நமக்கு சான்றாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சமண புத்தம் பத்தி பார்க்க போறோம். சமண புத்தம் அப்படின்றது ஃபஸ்ட்டு இந்த வேத காலத்தில் ஒரு சில அந்த சடங்குகள்னால பாதிக்கப்பட்ட மக்கள் அதுலேருந்து மீண்டும் எழணும், ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு இந்த சமணம் பௌத்தம் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன அமைப்புகள் வந்து தோன்றுது, இயக்கங்கள் வந்து தோன்ற ஆரம்பிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சமணத்தை வந்து பார்க்கலாம். சமணத்தை தோற்றிருந்து பார்த்தோம் அப்படின்னா, கிமு 6ஆம் நூற்றாண்டு அப்படின்ற அந்த காலகட்டத்தில் தோன்றுனது. அதுக்கப்புறம் இதை இந்த காலகட்டத்தை இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவுடைய அறிவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியோட அடையாள சின்னம் அப்படின்றத இந்த காலகட்டத்தை சொல்றாங்க. அதுல முக்கியமா ஒரு வரலாற்று அறிஞர் வில் டூராண்ட் அப்படின்ற வரலாற்று அறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த காலகட்டம் வந்து நட்சத்திரங்களின் மலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தை வந்து வர்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் இதனுடைய சான்றுகள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த சமண பௌத்த இருந்ததுக்கான சான்றுகள் எந்தெந்த நூல்கள் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சமண நூல்கள் வந்து அங்கங்கள் அழைக்கப்பட்ட சமண நூல்கள். அதே பௌத்த நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா, திருப்பீடகங்கள் மற்றும் ஜாதக ஜாதக கதைகள் சொல்லுவாங்க. இந்த நூல்கள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சமணத்தை பற்றியும் சமண மதத்தை பற்றியும் பௌத்த மதத்தை பற்றியும் அந்த காலகட்டத்தை பற்றியும் சொல்லுது. ஸோ சமணத்தில் முக்கியமாக வந்து இப்போ தீர்த்தங்கர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சமணத்தை வரைபடுத்த குருமார்களை வந்து தீர்த்தங்கர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த தீர்த்தங்கர்கள் பார்த்தோம் அப்படின்னா, மொத்தத்தில் 24 பேர் இருப்பாங்க. அதில் முதல் தீர்த்தங்கரர் யார் அப்படின்னா, ரிஷபதேவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் முதல் தீர்த்தங்கரர். 24வது தீர்த்தங்கர் தான் மகாவீரர், முக்கியமான தீர்த்தங்கரர் இவர் தான். இவருடைய கொள்கைகளை தான் வந்து நம்ம பின்பற்றிட்டு வரோம். இந்த மகாவீரரை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். மகாவீரருடைய இயற்பெயர் வந்து வர்த்தமானர். இவர் வந்து இளவரசர், வர்த்தமான குலத்தில் பிறந்த இளவரசராக இருப்பார். இவரோட பிறந்த இடம் வந்து வைஷாலிக்கு பக்கத்தில் உள்ள குந்த கிராமத்தில் பிறந்திருப்பார். பெற்றோர் சித்தார்த்த திரிசலா. இவங்களுடைய இறப்பு வந்து பார்த்தோன்னா, பீகாரில் வந்துட்டு பவபுரி அப்படின்ற இடத்துல வந்து இறந்துருப்பாங்க. அதுக்கடுத்து சமணம், சமணத்தில் ஜீனா அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். அது எது அப்படின்னா, இது சமஸ்கிருதத்தில்
ஜினா அப்படின்றது தான் சமணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது சமணத்தோட முக்கிய குறிக்கோள் சமணம் அப்படின்னா தன்னையும் வெளியுலகத்தையும் வெல்வது, தன்னை வெல்றது அதுக்கப்புறம் வெளியுலகத்தை வெல்வது அப்படின்றதா இந்த சமணம் அப்படின்றதுக்கான மீனிங். அதுக்குடைய சமஸ்கிருத வார்த்தை தான் ஜினா அப்படின்றது. ஸோ இந்த சமணத்தில் முக்கியமான கொள்கைகள் கோட்பாடுகள் பற்றி பார்க்க போகிறோம். அதை திரிரத்தினங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. திரிரத்தினங்கள் அப்படின்னா ஒன்றும் இல்லை, மூணு கான்செப்ட், மூணு கொள்கைகள் தான் திரிரத்தினங்கள். நன்னம்பிக்கை, நல்லறிவு, அடுத்து நற்செயல், இது மூணுமே வந்து சமணத்தில் பின்பற்றக்கூடிய திரிரத்தினங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சான்றுகள் பார்த்துருக்கோம். சான்றுகள் என்ன அப்படின்னா மகாவீரருடைய தலைமை சீடர் ஒருத்தர் இருப்பார், அது கௌதம சுவாமி. அந்த கௌதம சுவாமி வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா மகாவீரருடைய போதனைகளை வந்து ஆகம சித்தாந்தம் அப்படின்னு சொல்லி தொகுத்திருப்பார். இது வந்து முக்கிய சான்றாக விளங்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த சமணத்தில் உள்ள பிரிவுகள் பற்றி பார்க்கலாம். பிரிவுகள் வந்து பார்த்தோன்னா திகமர ஸ்வேதாமரர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சமண மக்கள் வந்து ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிருப்பாங்க. இந்த திகமரர் அப்படின்றவங்க என்ன அப்படின்னா பழமைவாத போக்காக இருப்பாங்க, ஸ்வேதாமரர் அப்படின்றவங்க ஒரு முற்போக்கு சிந்தனையாளர்களாக இருப்பாங்க. இந்த திகமரருடைய அவங்களுடைய இது எப்படி இருக்கும் அப்படின்னா உடை வந்து பார்த்தோம்னா உடைகள் வந்து விரும்ப மாட்டாங்க, உடைகள் அணிய மாட்டாங்க. இந்த ஸ்வேதாமரர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெண்மை நிறைய ஆடைகளை வந்து அணிவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திகமரர் ஒரு ஒரு தாட் இருக்கு என்ன அப்படின்னா பெண்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நிர்வாண நிலை அடையிறது அடையிறது கொஞ்சம் கடினம், அடைய முடியாது அப்படின்ற தாட்ல வந்து இருப்பாங்க. பட் ஸ்வேதாமரர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இல்லை, பெண்களும் ஆண்களை போன்ற அந்த இறுதி நிலையை வந்து அடையலாம், அவங்களுக்கும் அந்த அடையிறதுக்கான தகுதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சிந்திப்பாங்க. ஸோ இவங்க ஒரு நாலு பொருட்களை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ராஜகரணா, பிச்சை பாத்திரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா புத்தம் அப்படின்றது இவங்க எப்பயுமே வச்சுக்கலாம் அப்படின்றது இவங்க ஸ்வேதாம்பரருடைய கொள்கைகளாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து சமணம் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் பௌத்தம் பார்க்க போகிறோம். பௌத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கௌதம புத்தர் தான் வந்துட்டு இதனுடைய நிறுவனராக இருப்பார். இவருடைய இயற்பெயர் பார்த்தோம் அப்படின்னா சித்தார்த்தா. இவருடைய பிறந்த இடம், அவங்க பெற்றோர் வந்து சுத்தோதனா மாயாதேவி. இவங்க மாயாதேவி பிறந்த ஏழு நாட்களே, கௌதம புத்தர் பிறந்த ஏழு நாட்களே இறந்து போயிடுவாங்க. ஸோ இது கௌதமி சிச்சனை அவங்க தான் வந்து வளர்த்துருப்பாங்க. இவங்களுடைய இறப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா குஷி நகரம், யூபியில் உள்ள குஷி நகரத்தில் வந்துட்டு இவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. இவருக்கு இன்னொரு பேர் என்னன்னா சாக்கிய முனி அப்படின்றது. ஏன் சாக்கிய முனி சொல்றேன்னா இவர் சாக்கிய அரச குடும்பத்தில் பிறந்து முதல் போதனை கொடுக்கப்பட்ட இடம் வந்து சாரநாத் மான்புங்கா ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் புத்தருடைய பேருண்மைகளும் என் வழிகளும் வந்து ரொம்ப முக்கியம் துன்ப வாழ்க்கைக்கு வந்து துன்பங்கள் துயரங்கள் தான் வாழ்க்கை அந்த துன்பத்துக்கு காரணம் ஆசைதான் ஆசையை நீங்க ஒழிச்சிட்டோம் அப்படின்னா நீங்க எல்லா வேணாலும் பெறலாம் அப்படின்றது தான் இந்த நான்கு பேருண்மைகளா இருக்கும். அதுக்கப்புறம் புத்தருடைய வழிகள் பார்த்தோம்னா எட்டு வழி இருக்கும். அதுக்கப்புறம் புத்தருடைய முதன்மை நோக்கம் இறுதி நோக
இந்த பௌத்தத்தில் ஒரு மூணு பிளேசஸ் சொல்லியிருப்பாங்க. சைத்தியம், விஹாரை, அடுத்து ஸ்தூபி அப்படின்ற மூணு பிளேசஸ் சொல்லியிருப்பாங்க. அது சைத்தியம் அப்படின்னா பௌத்த கோவில், விஹாரை அப்படின்னா மடாலயங்கள், அதுக்கப்புறம் ஸ்தூபி அப்படின்றது புத்தருடைய உடல் உறுப்புகளில் எஞ்சிய பாகங்கள் மீது கட்டப்பட்ட ஒரு அமைப்பு. இது வந்து ஒரு கலைத்திறமை வாய்ந்த நினைவு சின்னங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஸ்தூபி அப்படின்றது தூண் தான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பௌத்த பிரிவுகள், எப்படி சமணத்தில் பிரிவுகள் பார்த்தோமோ அது மாதிரி பௌத்தத்திலையும் பிரிவுகள் இருக்கும். ஒன்று மகாயானம், ஹீனயானம் அப்படின்னு சொல்லி பிரிவுகள் இருக்கும். ஒருத்தர் வந்து மகாயானம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புத்தருடைய உருவங்களை வந்து வணங்குவாங்க. இவங்க வந்து உருவத்தையோ சிலைகளையோ வணங்க மாட்டாங்க. இவங்க சடங்குகளை விரும்பக்கூடியவங்க வந்துட்டு மகாயானம். ஹீனயானம் வந்து ரொம்ப எளிமையாக இருப்பாங்க, சடங்குகள் பின்பற்ற மாட்டாங்க. அனைத்து உயிரினங்களும் முக்தி பெறணும் அப்படின்றது மகாயானத்தோடைய நோக்கமாக இருக்கும். ஹீனயானத்தோட நோக்கம் வந்து தனி மனித முக்தி வந்து நோக்கமாக இருக்கும். முக்கியமாக வந்து மொழி வந்து ரொம்ப முக்கியம். மகாயானத்தோட மொழி வந்து சமஸ்கிருதம், ஹீனயானத்த மொழி வந்து பிராகிருத மொழி வந்து அவங்க பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பரவல் வந்து கொடுத்துருவாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதனுடைய சான்று பார்த்தோம்னா முக்கியமாக வந்து மகாராஷ்டிராவில் அவுரங்காபாத்தில் உள்ள அஜந்தா குகையில் வந்து இன்னமும் வந்துட்டு ஜாதக கதைகள் பற்றி வந்து சித்தரிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான சான்றாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகே, இந்த சமணத்துக்கும் பௌத்தத்துக்கும் என்னென்ன ஒற்றுமை இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து ஒற்றுமைன்னு பார்த்தோம்னா ரெண்டு பேருமே அரச குடும்பத்தை சார்ந்தவங்க தான். ஸோ இவங்க வந்து அரசு அந்த அவ்வளோ பெரிய லக்ஸுரியஸ் லைஃப்பை வந்து விட்டுட்டு அவங்க வந்து துறவு வாழ்க்கையை வந்து மேற்கொள்கிறாங்க. ஸோ வேதங்களுடைய ஆதிக்கத்தை வந்து மறுத்துருவாங்க. மக்கள் பேசிய மொழிகளில் வந்து பேசுவாங்க. ஏன்னா வேதத்துடைய மொழி வந்து சமஸ்கிருதம் சொல்கிறோம் இல்லையா, அது மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு வந்து ஒரு புரியாத மொழியாக இருந்தது. பட் இவங்க என்ன பண்ணாங்கன்னா மக்கள் என்ன லோக்கல் லாங்குவேஜ் பேசுகிறாங்களோ அதுலேயே வந்து அவங்க போதிச்சாங்க. ஸோ எல்லா
எல்லா ஜாதியினரும் எல்லா பெண்களையும் வந்து இவங்க சீடராக எடுத்துட்டாங்க. இவங்க தான் படிக்கணும், இவங்க தான் இவங்களுக்கு தான் போதிக்கணும், இவங்க வந்துட்டு இவங்களுக்கு போதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பாகுபாடு காமிக்காங்க, எல்லாரையும் சமமாக நடத்துனாங்க. இவங்க ரத்த பலி இடக்கூடாது அப்படின்றது முக்கிய கான்செப்டாக இருந்தது. அதுக்கப்புறம் கர்மாவை வந்து ரெண்டு பேருமே ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சமண மதத்தில் என்ன வேறுபாடு இருக்குது அப்படின்னா, இவங்க தீவிரமான துறவரை வந்து சமணம், இவங்க வந்து இடைப்பட்ட வழியை வந்து ஒரு நடுநிலை வழியை வந்து பின்பற்றுவாங்க. இந்த சமணம் பார்த்தோன்னா இந்தியாவில் மட்டும் இருந்தது, பௌத்தம் வந்து உலகத்தோட பிற பகுதிகளையும் இப்பயும் காணப்படுது. இந்த கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றது சமணம். இது வந்து கடவுள் இருக்காரா இல்லையா, அந்த ஆன்மா எல்லையற்ற ஆன்மா, அதாவது அனாத்மா அனித்யா அப்படின்ற ரெண்டு கருத்துக்களுக்கு வந்து அனைத்து வந்து கொடுத்தது. அனாத்மா அப்படின்றது எல்லையற்ற ஆன்மா அப்படின்றது, அனித்யா அப்படின்றது நிலையாமை. ஸோ ரெண்டு கான்செப்டையும் வச்சு பௌத்தம் வந்து என்ன வந்ததுன்னா ஒரு நடுநிலைமை வகித்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுக்கு முக்கியமாக வந்து ஒரு மாநாடுகள் தான், பௌத்த மாநாடுகள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முதலாவது மாநாடு வந்து ராஜகிரகத்தில், இரண்டாவது மாநாடு வைஷாலியில் வந்து நடந்திருக்கும். நாலு மாநாடுகள் முக்கியமானது, பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் பௌத்தத்துடைய செல்வாக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, ரெண்டு முக்கிய நூல்கள் வந்து நம்ம இப்போவையும் நம்ம சொல்லக்கூடிய இரட்டை நூல் அழைக்கப்படுற சிலப்பதிகாரம், மணிமேகலை. சிலப்பதிகாரம் வந்து சமண நூல், ஆனால் மணிமேகலை வந்து பார்த்தோம் அப்படின்னா பௌத்த காப்பியம். பட் இரண்டுமே வந்து இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடியது. இது ரெண்டுமே வந்து சமண பௌத்த மதங்களை பற்றியும் அதனுடைய கொள்கையை பற்றியும் சொல்லுது. எக்ஸாம்பிள் சிலப்பதிகாரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்க கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கில் என்ட்ராகிறப்ப கவுந்தியடிகள் அவருடைய அவங்களுடைய பேச்சு வழக்கை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து மணிமேகலை ஃபுல்லும் வந்து பௌத்தத்தை பற்றி சொல்லுது. மணிமேகலை காஞ்சிபுரத்தை பற்றி விவரிச்சிருப்பாங்க. காஞ்சிபுரத்தில் உள்ள காஞ்சி மடாலயங்கள் அதை பற்றியும் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா வேத, ஃபஸ்ட்டு சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்துட்டு வேத காலம் பார்த்தோம், அதுக்கு இப்போ வந்து ஜனபதாக்கள் பேரரசுகளுடைய உருவாக்க பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. UPSC, TNPSC, TNUSRB, TET, Banking, RRB and SSC அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. Online, offline, regular and weekend classes, free study materials, weekly test, computer lab, smart classroom. எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம், அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. The best coaching institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Kumbhukar Nagar, Kolathu, Chennai 99. Cell number 9962097000.